நான் சுமார் தனியவேல் நான் வந்து பெரியால் வேலை செய்கிறேன். வேலைக்கு போயிட்டு வரும்போது வந்து வீட்டில் இருந்த மேலே மொட்டை மேலே அங்கே இருக்கும்போது வந்து மேலே மூணாவது மாடியில் ஏறி பக்கத்து பிள்ளைங்கிலேருந்து ஏறி வந்து அடித்து இழுத்துட்டு வந்து லேடி லிண்டன் ஸ்கூல் உள்ளே இட்டுன்னு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி 10 பேர் நின்றுன்னு அடித்தாங்க. அடித்து வண்டியில் ஏற்றும் போது முட்டிலே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு இட்டுன்னு வந்து சுடுகாட்டில் தள்ளி விட்றாங்க. ரோட்டில் சந்துங்களில் இருக்காங்க, அங்கே ரெண்டு பேரை தள்ளி விட்டு அவங்க பாட்டுன்னு வராங்க. அவங்க இஷ்டத்துக்கு அடிக்கிறாங்க, அராஜகமே அவங்க பண்ணுறாங்க. முக்காசி எல்லாம் பண்ணுறது எல்லாமே அராஜகமே அவங்க தான். நம்ம யாருமே எதுவுமே பண்ணல. வேலைக்கு போயிட்டு வரவங்களெல்லாம் பிடிச்சி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களேருந்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. எங்களுக்கு இது எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கையை ஒஞ்சி போச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி வேலைக்கு போகிறது? 1.5 மாதம் ஆகும் இல்லை 2 மாதம் ஆகும். கால்லாம் வலி தாங்க முடியாதா இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70 பேருக்கு இருக்குது. ஃபுல் ஏரியாலையும் அடிச்சிருக்காங்க. வரவங்க எல்லாரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்களே அடிச்சு அவங்களே இழுத்துன்னு போகிறாங்க. இழுத்துன்னு போய் ஸ்கூலுக்கு உள்ள அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றினா அப்படி இப்படி சுற்றி அங்கங்கே தள்ளி விடுறாங்க. ஆ, லேடிஸும் இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறது அவன் திட்டினா அடிக்கிறாங்க. அதை நம்ம இது பண்ண முடியல. நம்ம கத்தத்தை தான் பார்க்க முடியும். இல்லை இல்லை, வயல்லேருந்து வரவங்களே பிடிக்கிறாங்க. மணிலே பிடிச்சிக்கிறாங்க. 4-3 ஜென்ஷன்லேயே பிடிக்கிறாங்க. அங்கேயே பிடிச்சி அங்கேயே அச்சுக்கிட்டுன்னு வராங்க. அவங்க பீச்சில் இருக்காங்க சார். அவங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே இல்லை. நம்ம வேலைக்கு போயிட்டு வரவங்கள கூட பிடிக்கிறாங்க. நீ அந்த கூட்டத்தில் தானே வந்து நடுகுப்பம் பிரிட்ஜுக்கு கீழே தான் எங்கள் ஏரியாலாம் இருக்குது. அனுமந்தபுரம், விஆர் பிளஸ் ஸ்ட்ரீட்டு, ரோட்டரி நகர், கெனால் வரும், அம்பேத்கர் போலாம் வந்து எங்கள் ஏரியா லைன் தான். அதனால் வந்து இது நடந்தது வந்து மெரினா பீச்சில். அவங்க வந்து மாணவர்கள் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல மாதிரில தான் பண்ணியிருந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. யாருக்கும் எதுவுமே பண்ணல. அவங்க டீசெண்டாக பண்ணாங்க. டீசெண்டாக பண்ணின்னு இருந்தாங்க. 6 நாளாக சும்மா இருந்தாங்க. 7வது நாள் இவங்களே ஆரம்பிச்சுக்கினாங்க ராஜகத்தை. வேற யாரும் இல்லை, அடிச்சதே அவங்க தான். இழுத்துன்னு போயிட்டு அடிக்கிறாங்களே கண் எதிரில். அவங்களே இட்டுன்னு போகிறாங்க. அவங்களே அடிக்கிறாங்க. அடிச்சு அவங்கவுங்க வண்டியில் உட்கார வச்சுன்னு இட்டுனு வந்து தள்ளி விடுறாங்க. ரோட்டில் நம்ம வீட்டில் ரோட்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே பிடிக்கிறாங்க. பிடிச்சி அடிக்கிறாங்க. எப்படி அடிபட்டாங்க முதல்ல தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கேள்வி சொல்லுங்க. அதாவது ஆண்கள் எல்லாம் கண்டவங்களை பிடிச்சி அடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 மாடி கட்டிடத்தில் போய் ஒளிஞ்சிருக்காங்க அவங்க. அந்த தகவல் தெரிஞ்சு அது கீழையும் பூட்டப்பட்ட மாடி, அது பக்கத்து மாடி வழியாக ஏறி உள்ளே வந்து அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவரோட சேர்ந்து இன்னும் 2 பேர் அடிபட்டுருக்காங்க. மண் இந்த 6 பேர் என்னோட கூட அடிபட்டு கார்த்திக், விஸ்வநாத், பிரகாஷ் இவங்க எல்லாருமே என் கூட அடிபட்டவங்க தான். மோகன்ன்றவங்களாம் ஒருத்தருக்கு மூக்கு தண்டு ஒஞ்சி பல்லுக்குள்ளெல்லாம் ஒஞ்சிச்சு பையனுக்கு. இன்னொருத்தருக்கு கட்டை வரலாம் பேத்துக்குச்சு காலில் அடி. எல்லாருக்குமே அந்தமாரி அடி, பயங்கரமான அடி தான். மண்டியில் கார்த்திக்கு இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே மண்டியில் உடம்பு ஃபுல்லாக அடி, ரத்தம் கட்டிக்கிச்சு அப்படியே சக்க சக்கையாக ஆயிடுச்சு. மண்டியில் அடி, தேயில் 8 தேயிலை போட்டிருக்காங்க அவனுக்கு. எல்லாருக்குமே அடி தான். ஒரு அம்மாவுக்கு இடுப்புலலாம் அடிபட்டு இருந்தா அவங்க அந்த அம்மா பேர் சொல்லு சார். முன்னாடியில நாங்க எதுவும் அந்த மாதிரி போராட்டம் நடத்தல. அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது.